ஆடி மாதமும் அம்மன் திருவருளும். கோவில்பட்டி செண்பகவல்லி அம்பாள். சிவபெருமானின் திருமுடியில் அமர்ந்திருக்கும் கங்கையை ஒருமுறை பார்வதி தேவி இகழ்ந்து பேசினார். அம்பாளின் எண்ணத்தை போக்க எண்ணிய ஈசன் திருக்குற்றாலத்தில் உள்ள செண்பகாதேவி அருவி பகுதியில் கங்கையை பேரழகுடைய பெண்ணாகவும் பின் சிவனாகவும் காட்சி கொடுக்க வைத்தார். அக்காட்சியை கண்ட பார்வதி தேவியின் அகந்தை அழிந்தது. மீண்டும் சிவபெருமானை அடைய விரும்பிய பார்வதி தேவி கலாமரங்கள் அடர்ந்த வனத்தில் தவமிருந்தார். இத்தவத்தை ஏற்று ஐப்பசி மாதம் பூவநாத சுவாமியாக ஈசன் காட்சி கொடுத்து அம்பாளை திருக்கல்யாணம் செய்து கொண்டார். அம்பாள் தவமிருந்த தலைமை கோவிற்புரி எனப்பட்ட இன்றைய கோவில்பட்டி ஆகும். இந்நகரின் மையப்பகுதியில் பூவனநாத சுவாமியும் செண்பகவல்லி அம்பாலும் கோயில் கொண்டுள்ளனர். அம்பாள் சந்நிதியில் 7 அடி உயரத்தில் எழில் கொஞ்சம் தோற்றத்துடன் நின்ற கோலத்தில் செண்பகவல்லி அம்பாள் அருள்பாலிக்கிறார். இத்தலத்தின் விருட்சம் கலாமரம் ஆகும். 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இத்திருக்கோயில் வெம்பக்கோட்டையை ஆட்சி செய்த செண்பக மன்னரால் நிர்ணயிக்கப்பட்டது. கிபி 1029 ஒளிநூர் புலவரால் புதுப்பிக்கப்பட்டது. ஐப்பசி மாதம் 12ஆம் நாள் திருவிழாவில் 11வது நாளில் அம்பாளுக்கு ஈசன் காட்சி கொடுக்கும் வைபவமும் 12வது நாள் திருக்கல்யாண வைபவமும் நடைபெறுகிறது. இதிலிருந்து 10 மாதங்களுக்கு பின்னர் அம்பாளுக்கு வளைகாப்பு விழா ஆடி மாதம் திரு ஆடி பூரம் அன்று சிறப்பாக நடைபெறுகிறது. கோவில்பட்டி மற்றும் சுற்று வட்டாரத்தில் செண்பகவல்லி என்றும் செண்பகநாதன் என்றும் பெயர் கொண்டவர்கள் அதிகம் என்பது அம்பாளின் அருள்காட்சிக்கு சாட்சி. மீண்டும் நாளை ஒரு அம்பாளின் ஆலயத்தோடு சந்திப்போம்.